கர்த்தர் நம்மோடு பேசுவார். செய்தியை கவனமாய் கேட்கலாம். பாஸ்டர் சொன்னது போல நடுவில் கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நான் நடத்தப்படுவேன். அது சாட்சியின் மூலமாகவோ செய்தியின் மூலமாகவோ ஒருவேளை பாடல் கூட வரலாம். கர்த்தர் நடத்துவார். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? இம்மட்டும் நடத்தின தெய்வம் இன்னமும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். செய்திக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். சங்கீதம் 22 சங்கீதம் 22 வசனம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் ஒரு பொருத்தனையை போல எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த புது வருஷத்தில் நாம் இப்படி ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். என்னவென்றால், உம்மை பற்றி பேசுவேன், உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். இதுதான் இந்த ஆண்டின் தீர்மானமான, புதிய வருஷத்தின் தீர்மானமான வார்த்தை. நான் சொல்கிறத பின்னால் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களை பற்றியே பேசுவேன். ரொம்ப பரதாமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. சொல்லுங்கள், உங்களை பற்றியே பேசுவேன், உங்களையே துதிச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த தீர்மானத்தை யார் இன்றைக்கி எடுக்கிற நீங்கள் காத்துக்கொள்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியத்தை செய்ய பார்க்குறார். இன்றைக்கி நீங்கள் தேவையோடு வந்திருக்கீங்க, வியாதியோடு வந்திருக்கலாம். எனக்கு ஆறுதலாக ஆண்டவர் பேச மாட்டாரா? எல்லாம் செய்வார். அவர் நம்ம படைத்தவர், நம்மளை படைத்தவர், நம்மை காண்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெரிய காரியத்தை அவர் செய்வார். இன்றைக்கு ஒருத்தரையும் ஆண்டவர் வெளியே அமைதியாக சும்மாலாம் அனுப்பவே மாட்டார். திருப்தியாக போக போகிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உம்மை பற்றி சொல்லுவேன், என் சகோதரருக்கு உமது நாமத்தை அறிவிப்பேன், சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ரெண்டே காரியம்தான், சொல்லுவேன், துதிப்பேன். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இந்த உலகத்தில் வச்சு நம்மளை ரட்சித்ததன் நோக்கமே அதுதான். ஏன் என்னை ரட்சித்தார்? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? ஏன் என்னை திருச்சபையில் வைத்திருக்கிறார்? அதில் பல காரியங்கள் இருந்தாலும் குறிப்பாக ரெண்டு, நம்மளை ரட்சித்த நோக்கமே என்ன தெரியுமா? அவரை பற்றி நாம் இன்னும் அறியாதவர்களுக்கு சொல்லணுன்ற ஒரு ஆதங்கம்தான். அதுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கார். அவரை பற்றி பேசணும்னு சொல்லி தான் நம்மளை பிடிச்சிருக்கார். நம்ம சொந்த கதை, நம்ம சோக கதை, எப்போ வாயை திறந்தாலும் என் பிரச்சனை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க சிஸ்டர் அப்படின்றதுக்காக இல்லை. உனக்கும் எனக்கும் 1000 இருக்கட்டும், அது பரவாயில்ல. ஆனால் நான் என்னை பற்றி பேச மாட்டேன். இன்றைக்கி நான் எடுக்கிற தீர்மானம், என் ராஜாவை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். அவரை பற்றி தான் நான் சொல்லுவேன். என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதியை சொல்லி வருவார்கள். துதிப்பதற்காகவும் அவரை பற்றி சொல்லுவதற்காக மட்டும்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நமக்கு நிறைய தேவை இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படிங்க? அது கேட்கறது தப்பே இல்லை. நம்ம தான் எப்போ போனாலும் அதை தானே கேட்குறோம், என்னை ஆசீர்வதிப்பா, என் வீட்டுக்காரரை ஆசீர்வதிப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. எப்போ போனாலும் அது தான். அதை தவிர வேறு எதுவும் நம்ம கேட்டது இல்லை. நிறையா தேவை இருக்குதுப்பா, கடன்ப்பா, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு கடன்ப்பா, ஏதாவது ஒன்று செய்ப்பா, காப்பாற்றுப்பா, கடங்காரனே வீட்டாண்டியே வரக்கூடாதுப்பா, நீ தான்ப்பா உதவி செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி மாற்றிடலாமா? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய இருதய துடிப்பை நம்ம அறிந்து செயல்படுவோமா? ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
போங்க பாஸ்டர், நானே 1008 பிரச்சனையில் உட்காந்துக்கிறேன், இன்னொருத்தருக்கு அவரை பற்றி சொல்லணுமா? நான் வாங்கின ஆசீர்வாதம் நிறையா அப்படித்தான். நான் என்னை பற்றி பேசியோ என் காரியத்தை கேட்டோ வாங்கினதை விட இன்னொருத்தருக்கு சொல்லி சொல்லி வாங்கினது தான் கணக்கே கிடையாது. பைத்தறிச்சல் இல்லைன்னா கை தட்டியிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு கை தட்டல், பலமாக தட்டுங்க பார்க்கலாம். மைக் ஷார்ப்பு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் வந்து கொஞ்சம் ஜோவியலாக பேசுவேன், தப்பாக நினச்சிடக்கூடாது, ஏஞ்சி கிஞ்சி போயிடக்கூடாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் தொடங்க போகிறேன், நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஊர் பிள்ளைய அதோட விட மாட்டேன், இன்னும் இருக்குது. பழைய குருடி கழுதிக்கு தெரியுமா, ஒரு பானை சோத்துக்கு சங்கீதம் 23:4 என்ன வராது? இப்போ சொன்னால் நான் எப்படி ஒத்துக்குவேன்? மீதிலாம் உடனே உடனே வருத, நான் முடிக்கிறதுக்குள்ளே வருத. கொடுக்குற தெய்வம் பிச்சுக்குது. புரியுதா உங்களுக்கு? எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரெக்கார்டாயிருக்கு, எது தேவையோ அது மட்டும் உள்ளே இருக்க மாட்டேன். நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும், நமக்கு தேவை இருக்குது. நீங்கள் அந்த தேவைக்கு மத்தியிலையும், இப்போ என் தேவைக்காக நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் கேட்குறேன், தப்பு இல்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன். என் தேவையை நிறையா வச்சுக்கிட்டு நான் அதை பற்றி கொஞ்சம் கேர் பண்ணாமல் அது இருந்தாலும், சாமி அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்பா, அவங்களுக்கு உங்களை பற்றி சொல்லணும்ப்பா, எப்படியாவது அவங்க கண் திறக்க பண்ணப்பான்னா அவர் பார்ப்பார் இது எவ்வளோ தேவையை வச்சுக்கின்னு. இது அடுத்தவங்க மேலேயே ஜொல்லு விட்டுன்னு இருக்குது. பார்த்து மகளே, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ரெண்டாவே வச்சுக்கோன்னு. போய் அதான் வராது வராது வராது. இப்படி தான் நான் வாங்கியிருக்கேன் ஆசீர்வாதங்களை நிறையா, இப்படி தான் வாங்கியிருக்கேன். நம்மளை படைத்த தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும். தெரியுமா தெரியாதா? தெரியும். குழந்தை பிறந்த குழந்தை அழுதுச்சுன்னா, குழந்தை பச்சை குழந்தை பிறந்த குழந்தை அழுதா உடனே தாய்க்கு என்ன தோணும்? பசியோ? சரி, அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணியாச்சு, அப்போவும் அழுவுது. வயிறு வலியோ? ஒன்று ஒன்று யோசிக்கிறாங்க பாரு. எப்பல அதுக்கு அது குடிச்சிருச்சு இல்லை பால், ஆனால் அழுகுது, ஒருவேளை வயிறு வலிக்குதோ? ஒன்று ஒன்று யோசித்து யோசித்து, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, நீ கணக்கு போடுறிய, நீ அழுவுறது அவருக்கு தெரியாதா? உன் வேதனை அவருக்கு தெரியாதா? ஹலோ, உன் கண்ணீர் அவருக்கு தெரியாதா? கவலையே படாத. எனக்கு பிரசங்கம்னு ஆரம்பிச்சிட்டா பாட்டு வராமல் பிரசங்கமே வராது. அதில் இந்த பிள்ளை ரொம்ப நல்லா வேற வாசிக்குதா, அங்கேருந்து பாட்டு பாடுறா பாடுறா பாடுறான்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சவுண்டு. கடவுள் பேசுகிறாருன்னு நினச்சிடாதீங்க, உள்ளேருந்து வருது. அது அப்படி தானே இருக்கும் இல்லை? காட் பிளஸ் யூம்மா, கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கிருவை பிச்சு உதறாங்களே கீபோர்டெல்லாம். ஆமென். சி யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த முடிந்ததென்று நினைத்த உயிர் ஒன்றும் இல்லாத கா
காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், எங்கேருந்து பிச்சுக்கிட்டு வரப்போதுங்க. கொடுக்குற தெய்வம்னு சொன்னீங்கல்ல, நம்ம தெய்வம் பிச்சுலாம் கொடுக்காது. ஏன்னா பிச்சை அதுக்கும் நம்ம அழுவோம். இப்போ தான் போட்டோம் கூரை, அவ்வளோ சீக்கிரம் வந்து பிச்சின்னு தானே கொடுக்கணும்னு. கதவு பூட்டி இருந்தாலும் உள்ளே வந்து கொடுக்குறவர் பலமாக தட்டுங்க. ஆம நல்ல ஒரு அபிஷேகத்தோடு தட்டுங்க. கதவு பூட்டு பூட்டப்பட்டிருந்தாலும் அவரை உள்ளே வருவார். ஒருவனும் அவரை தடை செய்ய முடியாது. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிறவர். அந்த தீர்மானம் எடுத்த மாதிரி செஞ்சு பாருங்க. இனி எதை பேசினாலும் அவரை பற்றி பேசுங்க. ஒரு அம்மா ஃப்ளைட்டில் போனாங்க வெளிநாடுக்கு. அவங்க போகிறதுக்கு 3 ஃப்ளைட் பிடிக்கணும். 3 ஃப்ளைட் ஏறலாம். ஒரு ஒரு ஃப்ளைட்லேயும் 1 6 மணி நேரம், அடுத்த ஃப்ளைட்டில் 1 5 மணி நேரம், அப்புறம் 1 5 மணி நேரம். சின்ன ஜெபம் பண்ணாங்க, சாமி உங்களை பற்றி பேசணும்ப்பா. 2 ஃப்ளைட்லேயும் உங்களை பற்றி பேசணும். 3வது ஃப்ளைட்டில் நான் நல்லா தூங்கின்னு போனோம். சின்ன ஜெபம், இது உண்மையாக நடந்தது. முதல் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. அதான் எப்படி கேட்டாங்க தெரியுமா, ஆண்டவரே முதல் ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் வந்து உட்கார்ற ஒருத்தர் உங்களை அறியாதவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு நான் உங்களை பற்றி சொல்லணும். ஏன்னா 5 மணி நேரம் ஃப்ளைட் போதில்ல. 2வது ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம், உங்களை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கணும், தெரிஞ்சாலும் சொல்லணும், நல்லா இல்லை. 3வது ஃப்ளைட்டில் ஒருத்தருமே என் பக்கத்து சீட்டில் உட்காரவே கூடாது, ஜாலியாக தூங்கினே போனோம். நான் ஃப்ளைட்டில் ஏறினாங்க, உரமாக கையில் புத்தர்கட்டோடு வந்தாங்க, உளப்பெரியை போட்டு கையில் கட்டு பக்கத்தில் உட்காந்தாங்க. என்னம்மா எங்கே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு பேசிட்டு கையில் என்னம்மா கட்டுன்னாங்க. இந்தம்மா அப்படி சொல்லிச்சு, பாத்ரூமில் போகும்போது விழுந்துட்டேன், எலும்பு வந்து இதாகி போச்சு, நொறுங்கி போச்சு. ஆனால் கட்டு போட்டவங்க சொன்னாங்க கஷ்டம்தான், அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வாழ்க்கையே போயிடுச்சம்மா. நீங்கள் வேறு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு ராஜா, இப்போவே உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
அவரை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே போய் தந்தமாக்கு ஜெபம் பண்ணி கையை எடுத்தது தான். இந்த மாதிரி கையை அசைக்க ஆரம்பித்து, அசைக்காத கையை அசைக்க ஆரம்பித்து, கட்டையும் பிச்சு போட்டுட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கி தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே போச்சு வீட்டுக்கு. ஆமென். இது இது கதை இல்லை, நிஜம். ரெண்டாவது ஃப்ளைட்டில் ஏறுனா அதில் ஒரு அம்மா வந்து கரெக்டாக உட்காருது, அது சிலுவை போட்டிருக்கு. தெரிஞ்சவங்க வரணுன்னா தான் சிலுவை போட்டதே வருது பாருங்க. நீ பண்ணுற ஜபத்தை கூர்ந்து கவனிக்கிற கர்த்தர் அவர். பானு கத்திட்டின்னா அவரால் தாங்கவே முடியாது. நீ உன்னை உற்றுவாருன்னு மாத்திரம் நினைக்காது, செத்துறேன்னு சும்மா கதெல்லாம் பண்ணாத. நீ லேஸ் லெஸ்ஸாக மாட்டாது, அவருக்கு தெரியும். நீ சொல்லி சொல்லி அடுத்தவங்கள சாவடி பண்ணும் தெரியும். அதனால் அதை பற்றிலாம் சொல்ல அவன் அந்த மாட்ட பேசிகிட்டே போகும்போது, நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்க, நாங்கள் இந்த சர்ச்சு போகிறோம், அப்படியே பேசிக்கிட்டு போகும்போது நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பிரதர் சிஸ்டர், இதெல்லாம் சரியாக போய்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அபிஷேகமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு மாட்டிக்கிச்சாது. உடனே அபிஷேகத்தை பற்றி சொல்லி அந்நிய பாஷா பற்ற அதை பற்றிலாம் அந்த கிருபிகளை பற்றிலாம் பேசி பேசி ஃப்ளைட் இன்னும் இறங்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்கிறதுக்குள்ளே அந்த அம்மா அபிஷேகத்தில் கையை நிறங்கி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே பக்கத்தில் வருது. அது ஹலோ பலமா தட்டுங்க. நாங்கள் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களை வச்சு கூட்டம் கன்வென்ஷன் நடத்தினோன்னு அவரை பார்க்க போயிருந்தோம். அவர் ஆஃபீஸில் நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், ஃபாதர் உங்களை வச்சு ஆர்சி சர்ச்சில், ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் கன்வென்ஷன் வைக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னோம். அப்படியா அப்படியா, நான் அதிலிருந்து தான் வெளியே வந்தேன், அதில் தான் நான் உள்ளே வரணுன்னு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் சொல்லணுன்னு. பரவாயில்ல, உங்கள் மூலம் கத்தரை என்னை கூப்பிட்டு போகிறாரே, கண்டிப்பாக நான் வருவேன். அந்த டேட்டெல்லாம் கொடுத்தாங்க. அவர் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறாரு. அப்படியா அப்படியா, அந்த சர்ச்சிலையா, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியிருந்தேன், என் ஜனங்கள் கண்கள்லாம் திறங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. ரெண்டு வார்த்தை பேசுகிறார், ரீ பாபா பாபான்றார். என்னடா இது, வார்த்தையே ஃபுல்லாக வரமாட்டேன் அவருக்கு, மொத்தமாக பாஷிலே பேசி முடிச்சிடறாரு எங்களுக்கு. நாங்கள் அங்கேருந்து பேசி முடிச்சு ஏன்ச்சு நாங்கள் வரும்போது ரெண்டு பேரும் பாபா பாபா பாபான்னு பேசி. ஐயா பத்திக்கையாது. எங்கள் அம்மாவுக்கு 35, 6 பிள்ளைகள், எனக்கு 8. எங்கள் அம்மாவை இழந்தாச்சு அப்போவே. எங்கள் அப்பா தான் எங்களை வளர்த்தார். அதுக்கப்புறம் 77 வருஷம், 1977 எஸ்எஸ்எல்சி படித்தேன். முடித்தேனான்னு கேட்டக்கூடாது, படித்தேன். அதுக்குள்ளார அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போகக்கூடாது, அவ்வளோ ஈஸியாக முடிப்போமா. நாங்கள் படித்த காலத்தில் ஸ்டேட் போர்டு 5 சப்ஜெக்ட் தான், மொத்தமாக 5 எழுதினேன், 1 மட்டும்தான் பாஸு. எங்கள் அப்பா சொன்னார், மீதி 4 எழுதணுன்னாரு, எழுதுனேன், 1 மட்டும்தான் பாஸு. மறுபடியும் 3 எழுதணுன்னாரு, எழுதுனேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஏ எவ்வளோ சீக்கிரம் பார். பல தடவை படையெடுத்து முடிக்காமலே அதை அப்படியே நிறுத்தியாச்சு. அப்படியா பாஸ்டர், எஸ்எஸ்எல்சி 3 தடவை 4 தடவை ஃபெயிலா பாஸ்டர்? சில பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், பிஷப் ஐயாவே 4 தடவை ஃபெயில் ஆகிறார் போமா அப்படின்லாம் வீட்டில் போய். ஏய் பத்திரம், சரி போட்டோம். அப்புறம் 77 எஸ்எஸ்எல்சியோடு நிறுத்திட்டு நான் பண்ணது என்னென்னா, எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேயே நல்லா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க, சண்டே கிளாஸு, ஸ்கூல், சர்ச். இன்றைக்கி 56 எனக்கு ஆகி ஒரு வாரம் கூட சபைக்கு போகாமல் நாங்கள் வீட்டில் இருந்தால் தான் சரித்திரமே கிடையாது. சபையில் இருப்போம், எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். அப்படியெல்லாம் வளர்த்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, சாட்சியை சாட்சியாக தானே சொல்லணும், எது உண்மையோ அதை தானே சொல்லணும், கூட்டி கழித்து சொல்லக்கூடாது, நடந்ததை சொல்லணும். 78 எஸ்எஸ்எல்சியை நிறுத்திட்டு இந்த மாதிரி இசைக்கருவிகள் கொஞ்சம் வாசிப்பேன், எதையும் கற்றுக்கலை. அப்போ எனக்கு இருந்த கிருபை என்னென்னா, பார்த்து கற்றுக்குவேன் அவ்வளோதான், யாரும் எனக்கு சொல்லிலாம் கொடுக்க வேணாம். கொஞ்சம் நேரம் அப்படி பக்கத்தில் உட்காந்தேன்னா அப்படியே பார்ப்பேன், அவங்க கொஞ்சம் ஏஞ்சி போனோன்னு தடவி தடவி பார்ப்பேன், கற்றுக்குவேன். இது எனக்கு கிருபைன்னு எனக்கு தெரியாது, அப்போ அது இருந்துச்சு. எப்படியோ கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டவொடனே என்ன பண்ணேன், இப்படி கிறிஸ்டின் மீட்டிங்கெலாம் வாசித்தேன். அப்புறம் பார்த்தேன், இது இப்படியே வாசித்தா நம்ம பிழைக்க முடியாதே, பிழைக்கணுன்னா கொஞ்சம் வெளியே போகலாமே, நமக்கு கிருவையெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இங்கேயே சுற்றி சுற்றி இருந்தா எப்படின்ட்டு நைஸாக பிழைக்கணும்னு ஆசை வந்த பிறகு, இந்த இந்துக்கள் கோவில்களில் ஆடித்திருவிழான்ற அந்த டைமில் ரோட்டில் கச்சேரி வைப்பாங்க,
இந்த கச்சேரி சினிமா பாட்டுக்கு வீட்டுக்கு தெரியாமல் கன்வென்ஷனுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து கிட்டார் வாசித்துக்கிட்டு பேங்கல்ஸ் வாசித்துக்கிட்டு ட்ரிபிள் காங்க வாங்கி ட்ரம்ஸ் வாசித்துக்கிட்டு பேஸ் கிட்டார் எதனாவும் நாங்கள் வாசித்துக்கிட்டு அதில் சம்பாதிக்கிறது. வீட்டில் கன்வென்ஷன் போகிறேன் கன்வென்ஷன் போகிறேன்னு பொய்யே சொல்லிட்டு இப்போ நல்ல கையில் காசு வந்தது. யாரோ என்னை ரோட்டில் வாசிக்கும் போது பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்து அவர் என் முதுகு தோலை உரிச்சு இதுக்கு மேலே ரோட்டில் வாசித்தா நமக்கு இனிமேல் தோல் உரியன் தெரிஞ்சு போய் எஸ்வி சேகர்னு உங்களுக்கு தெரியும் நாடக நடிகர் சினிமா நடிகர் எஸ்வி சேகர் அவர் நாடகக்குழு வச்சுருக்கார் இப்போவும் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் சேர்ந்தேன் கிட்டாரிஸ்ட்டாக போய் சேர்ந்தேன். அவளை தாங்க செம்ம பணம் நல்ல பெரிய பெரிய ஏசி ரூமில் ஹாலில் கண்ணா இது நடக்கும் இது சாரி இது ட்ராமா நடக்கும் நல்ல பணம் தப்பாக நினைக்காதீங்க பணம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவ்வளோதான். சினிமா வந்துச்சு சிகரெட் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு 82வது வருஷம். அப்போது என் ஃப்ரெண்ட்ஸுடைய தைரியம் பணம் இருக்குது எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தவர் அவர் தான் எங்களை வளர்த்தார். ஆனால் பார்த்தேன் அந்த டைமில் கையில் பணம் வந்த உடனே நான் பெரிய ஆளுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு கல்யாணமும் பண்ணிட்டேன். இதான் உண்மை. நமக்கு இனிமேல் யாருமே நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாம் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா ஓஹோன்னு எங்கேயோ போயிடுவேன் இனிமேல் யாருமே தேவையில்லடா நம்ம எங்கேயோ போயிட்டோண்டான்னு. எங்கே போனேன்னு தெரியுமா பிளாட்ஃபார்ம். நான் நினச்சது நடக்கலை அதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொன்னார். எங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி எங்களை வளர்த்தாங்க அம்மா இறந்த பிறகு எங்கள் அப்பா அவருடைய தொழில் அது இதுன்னு போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு ஸ்கூலில் வேலைக்கு. நான் பாட்டில் என் இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பித்தேன். என் கூட பிறந்தவங்கெல்லாம் சிபிஎம் சபையில் ரெண்டு அக்கா ரெண்டு பேர் முழு நேரம் ஊழியத்துக்கே போயிட்டாங்க. எல்லாரும் கடவுள்கிட்ட இருக்கும்போது நான் ஒரு ஆள் வெளியே போயிட்டேன். மனைவி வந்தாச்சு ஆண்டவர் பார்த்தாரு கையில் வேலை இருக்குதுன்னு தானே உனக்கு இவ்வளோ இது உன்னை எங்கே தட்டுறேன் பார் அப்படின்ட்டு வேலையை பிடிங்கிட்டார். ஏதோ ஒரு காரணம் வேலை போச்சு. வேலை போயிட்ட பிறகு எனக்கு வேறு வேலை தெரியாது வேறு எந்த வேலையும் தெரியாது வாசிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. அந்த வேலை போன பிறகு நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மனைவியை காப்பாற்றுறதுக்காக குழந்தை பிறந்திருக்குது குழந்தையை காப்பாற்றுறதுக்காக எங்கேயாவது வேலைக்கு போனோம் எங்கன்னா வேலைக்கு போனேன்னா மறுபடியும் வாசிக்கத்தான் போனோம் அதுதான் தெரியும். எனக்கு எங்கேயுமே எந்த வேலையும் தெரியாததுனால கடைசியில் வீட்டில் வறுமை வர ஆரம்பிச்சுது வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் என்னை விட்டு போனாங்க சொந்த பந்தங்களெல்லாம் என்னை ஒரு ஓரம் வச்சிருச்சு எல்லாரும் இல்லை தள்ளினாங்க தனிமையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரம் சரி எங்கேயாவது போய் சம்பாரிச்சு தானே பண்ண ஏதாவது சம்பாதிக்கணுமே சொல்லி என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாது. அப்போது எங்கள் வீடு அரும்பாக்கம் பாரிஸ் அரும்பாக்கம் எங்கே இருக்குது பாரிஸ் எங்கே இருக்குது பாரிஸில் அந்தோனியார் கோயில் உங்களுக்கு தெரியுமா அந்த கோயிலில் ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒயிட் வாஷ் பண்ணேன் காசு கிடைக்கும். ஆனால் அரும்பாக்கத்துலேருந்து இங்கே வரத்துக்கு நடந்து தான் வரணும் காசு இல்லை பஸ் ஃபேர் இல்லை வயிற்றில் சோறு இல்லை சாப்பாடு இல்லை. ரெண்டு நாள் நடப்பேன் வேலை செய்வேன் மூணாம் நாள் நடக்க முடியாது வேலையை விட்டுருவேன். செஞ்ச கூலி கூட சில சமயம் கிடைக்காது. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் பாரிஸில் இங்கே முனையில் இருக்குது சென்ட்ரல் எதிரில் அங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் பெரிய சில்வர் புகை குண்டு அங்கே இருக்கும் ஏன்னா அங்கே தான் அந்த துணியெல்லாம் துவைச்சி காயப்படுவாங்க இந்த பெட்டு துணியெல்லாம். ஸோ அந்த புகை குண்டுக்கு நான் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கேன் அது 80 அடி உயரம் சில்வர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இதெல்லாம் அந்த குரூப்போடு போய் அடிப்பேன் தனியாக இல்லை பொழிக்க முடியல சோறு இல்லை. அப்புறம் அப்படி இல்லைன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் மூட்டை தூக்கியிருக்கேன் செங்கல் சூளையில் கல் தூக்குற வேலை பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க அதான் சொல்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெத்த தாய் தகப்பனை துக்கப்படுத்தி எதுவோ உன் ஆசையை அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு போயிடாத அதுக்கு தான் நான் சாட்சியாக வந்திருக்கேன். நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் என் ஆத்துமா பாவத்தில் முழுகி இருந்தது யாரும் என்னை மீட்க வரவே இல்லை என் ஆத்துமா மீட்கப்படாமல் இருந்தது. செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே எதிரையாவது மாட்டி தவிக்கிறியா ஏதோ சில காரியங்கள் உன்னை பாவத்தில் அழுத்தி வச்சிருக்கா ஏ ராஜா சொல்கிறாரு உன்னை மீட்கத்தானே நான் சிலுவைக்கு போனேன் என் இரத்தத்தினால் உன்னை மீட்டெடுக்கும்படியே உனக்கு என் இரத்தத்தை சிந்திருக்கிறேன் என் ஜீவனை கொடுத்துருக்கிறேன் இன்றைக்கே மனம் திரும்பு என்ற ஆண்டவர் பேசுகிறார். என்னென்னமோ வேலை செஞ்சு பார்த்தேன் இல்லைங்க முடியலங்க வேலையே இல்லைன்னா கீழ்ப்பாக்கம் கல்றாய் கீழ்ப்பாக்கத்தில் கல்ற இருக்குது
அப்போ குழி வெட்டுறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் போய் படுத்துக்குவேன், படுத்துக்கடா வேலை தான் இல்லையே சும்மா படுறா யாரா உன் என்னடா கேட்க போகிறேன், படுத்துருவோன்னு அழுவேன். என் கூட இருந்தவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், சினிமாக்கெல்லாம் நான் தான் செலவு பண்ணுவேன், ஹோட்டலுக்கு நான் தான் செலவு பண்ணுவேன், அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னா நான் தான் செலவு, ஒருத்தம் கூட என் பக்கத்தில் வரலையே. என் வீட்டில் இருக்கும்போது 15 வயசு இருக்கும்பொழுது நான் ஜிம், அப்போ ஜிம்மு கிடையாது, கார்ப்பரேஷன் கிரவுண்டில் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், மியூசிக், எக்ஸசைஸு, சோறு, வீட்டில் பேர் சாப்பாட்டுறாமல், இது மூணு தான் தெரியும். படிப்பு மேலே ஆசை இருக்குது, பட் அது மேலே அதை விட எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஆசை, வாசிக்கணும்னு தான் ஆசை. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அந்த ஜிம்மு அதாவது எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்பு கரலை கட்டன்னு சொல்லுவாங்க, அப்படி வச்சுருப்பேன், சோறு நல்லா சாப்பிடுவேன், யார்கிட்டையும் ஒம்புக்கெல்லாம் போக மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி தான் இருப்பேன். ஆனால் இந்த கஷ்டப்படும் பொழுது எனக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஒரு வேளை சோறுக்கு வழி இல்லை, மனைவிக்கு இல்லை, மனைவி உடம்பு டிவி வியாதி வந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க அவளுக்கு டிபியா என்னன்னு, ஒரு தடவை செக் பண்ணிவிடுப்பான்னு, டிபின்னு போய் செக் பண்ண கூட கையில் காசு கிடையாது, எல்லோரும் கைவிட்டாங்க. அப்போ குழந்தை பிறந்துருந்துச்சு, குழந்தை அழுவுது எதுக்கு, பாலுக்கு, அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு சோறு கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் சரியான பசி, 8 நாள் சோறு சாப்பிடல. என் மனைவி கிட்டே சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் போயிட்டு கஞ்சி தண்ணி இருக்குதா கேள்மா, சோறு வடித்த தண்ணி எதுக்குங்கன்னு கேட்டான், முடியலையம்மா, ஆளை முடியலம்மா, கொஞ்சோண்டுமா எடுத்துகிட்டு வாம்மா போயிட்டேன், போய் கேள்மா, ஐயோ அவங்க கேட்டால் என்ன சொல்கிறது, சும்மா சொல்லுமா, புடவைக்கு போடணும்னு சொல்லுமா, கஞ்சி தண்ணி புடவைக்கு போடணும்னு சொல்லுமா. அழுதுகிட்டே போனா போயிட்டு, அம்மா கஞ்சி தண்ணி இருக்காம்மா சோறு வடித்தது, என்ன பிள்ளை என்ன விஷயம், இல்லைம்மா புடவைக்கு போடணும், எதுக்கு என்னத்துக்கு கஞ்சி தண்ணி கேட்குறேன், புடவைக்கு போடணுமா, ஐயோ பிள்ளை சொல்லக்கூடாது, இப்போ தானே மாட்டு தொட்டியில் ஊற்றுனேன் மாட்டுக்கு, வந்து அழுதுகிட்டே வந்து சொன்னான், நான் சொன்னேன் என்னால் முடியலம்மா, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய் அந்த தொட்டியிலேருந்து மொண்டுட்டு வந்துடுமா, என்னால் முடியலம்மா, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ ராஜாவை விட்டுட்டின்னா உனக்கு வாழ்வு இல்லை, இந்த ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடணும்னு சுற்றி சுற்றி பிளான் பண்ணி என்னை அடித்தான், என் தெய்வம் என்னை விடவே இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னையே உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், தெரிந்து கொண்ட என் ஆண்டவர், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஜாஸ்தி. இதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா, நான் நிறையா செஞ்சுருக்கேன் இப்போ டைம் இல்லை, அதனால் ஒரு 4-5 மட்டும் சொல்கிறேன். நான் கடைசியில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினேன், சைக்கிள் ரிக்ஷாவில் பிள்ளைங்க உட்காண்ட்ருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, அதை ஓட்டி அதுலேயாவது காசு வரும், ஓட்டினேன் மோட்டர் வச்ச சைக்கிள் ரிக்ஷா, அதுலேயும் 2 நாளைக்கு மேலே என்னால் முடியல, ரொம்ப தூரத்தில் போக வேண்டியது வந்தது, எனக்கு அது ஓட்ட தெரியாது, அதனால் அதையும் விட்டாச்சு. பசி எடுத்ததுன்னா எங்கெல்லாம் பிளாட்ஃபார்மில் சோறு செய்வாங்க, அதான் விற்பாங்கல்ல சோறு, ஒரு சோறு 5 ரூபா, சாம்பார் சாப்பாடு ஏதோ ஒன்று 5 ரூபா, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், பசி அந்த லஞ்ச் ஹவரில் வந்து சோறு விற்கிற இடத்துல நிற்பேன், அங்கே அவங்க சோறு கொடுக்கறது வாசனை அடிக்கும்ல, அதான் எனக்கு சோறு, வாசனை பிடிச்சிட்டு உள்ளே போயிடுவேன். கடைசியில் செஞ்ச வேலை சித்தால் வேலை செய்வாங்க தெரியுமா, பாண்டில் மண் கொட்டுவாங்கல்ல, அதை எங்கள் ஊரில் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அங்கே வேலை செஞ்ச பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் எங்கள் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவங்க, இங்கே வேலை முடிச்சுட்டு அங்கே போய் செய்வாங்க, 9 மணி காலையில் இங்கே முடிச்சுருவாங்க, அங்கே 9:30 வேலைக்கு போயிடுவாங்க. நான் ஒரு நாள் அவங்களோட சேர்ந்து பாண்டு தூக்குறேன், அதுக்கு அழுகுது, ஆனால் என்னென்ன நீங்கள் போய் எங்களோட, ஆனால் நீங்கள் சும்மா பண்ணுற மாதிரி பண்ணுங்கண்ணே, நீங்கள் செய்யாதீங்கண்ணே. கடைசியில் பார்த்தேன் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, வீடு வாடகை கொடுக்காதனால காரி துப்பி வெளியே அமைச்சிட்டாங்க, காரி கோளையாக மூஞ்சில் துப்பி போடா, உனக்கு ஒரு மனைவி உனக்கு ஒரு குழந்தை போடா வெளியே, தெருவோரம் பிளாட்ஃபார்ம், மனைவியை மட்டும் படுக்க வைக்கல, குழந்தையை படுக்க வைக்கல, அவங்க சொந்தக்கார வீட்டில் நீங்கள் போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சிட்டு நான் தெருவோரத்தில் தூங்கினவன். இதை சொல்கிறீங்களா, உங்களுக்கு வெக்கமாக இல்லையான்னு கேட்குறீங்களா, என் ஆத்துமாவை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலமாக தூக்கிட்டு போனான், என் ராஜாவுடைய கண்கள் என்னை கண்டது, அவர் பார்த்தார், மகனே நான் ஒன்றும் விட மாட்டேன்டா, உனக்காக என் உயிரையே கொடுத்துருக்குறேன். ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு ஏதோ பிரச்சனை, தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டான், ஜிஹெச்சில் சீரியஸாக இருந்தான், நான் தான் அவனை போய் பார்த்துக்கிட்டேன், என் ஃப்ரெண்டு
பார்த்துக்கிட்டா எனக்கு ஒரு 2 ரூபாய் தருவாங்க. அப்போது அந்த 2 ரூபாய் எனக்கு பெரிய பணம், ஏதோ ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். அப்போ நான் அவனை திட்டுறேன், ஏண்டா அறிவு இல்லாமல் ஏன்டா இப்படி பண்ணேன், நீ ரொம்ப சீரியஸாக இருக்கேன்னு சொல்கிறாங்கடா டாக்டர். நைஸாக கேட்குறேன், என்ன மாத்திரை போட்டேன், ஏன் தெரியுமா நான் போடணும் இல்லை, என்ன மாத்திரை போட்டு இப்படி பண்ண பைத்தக்காரா. அவன் சொன்னான், சொல்லி கொஞ்ச நேரத்தில் செத்துட்டான். அப்போ பார்த்தேன், இனி இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம், 6 மாத்திரை போட்டு அவன் செத்தான்னா நான் 10 போடுவேன், கன்ஃபார்மாக செத்துருவேன். போட்டங்க 15வது ஆண்டு விழாக்கு வரணும்னு அப்போவே ராஜா முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. இப்படி தட்டக்கூடாது, நல்லா தட்டணும், தட்டணும். இங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன் என் நேச தேடி வந்தே, என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. கையை தட்டி பாருங்க. எங்கோ தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தேன்.
அதுக்கு பிறகும் தூக்கம் மாத்திரை போட்டு சாகலை, மூணு நாள் தூங்கி ஏஞ்சிட்டேன். மூணு நாள் சூப்பர் தூக்கம். ஆனாலும் பிசாசு போராடிட்டு இருக்கிறான்டே. உன் மனைவி எப்படி பற்றியா டிபி வியாதி மாதிரி, உன் பிள்ளைக்கு சோறு இல்லை, வெக்கமாக இல்லைடா, சாவிடா. திரும்ப திரும்ப அந்த சத்தம் கேட்டுச்சு. வீட்டில் என் மனைவி இல்லை, குழந்தை பசியில் அழுது தாங்க முடியல. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு, அப்பாவால் தானடா நீங்கள்லாம் இப்படி ஆயிட்டீங்க, அம்மா தண்ணி பிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே அப்பா செத்து போகிறேன்டான்னு சொல்லிட்டு மேலே கயிறு இருந்துச்சு, ராடில் கட்டிட்டு தடி கயிறை இங்கே வச்சு தொங்கினேன். மனுஷன் அப்போ கூட சாவலியே, எப்போ என்னை முன் குறிச்சிட்டார. ஹொராசா காலாதாரா. இன்னைக்கு 36 வருஷம் என் ராஜாவுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். அவரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். என் ஆத்மாவை ரட்சித்தார். அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என் ஆத்மாவை ரட்சித்தார். இன்றைக்கி நீங்களாக ரட்சிக்கப்பட்டவங்க, உங்களுடைய ஆத்மாவை மறுபடியும் ஊற்றாதீங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகம். எது பாவம், எது பாவம்? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதி விசுவாசம், நீதி என்றால் அவிசுவாசம் அநீதி, அநீதி எல்லாம் பாவம். நீ சந்தேகப்பட்டினா பாவம் செய்கிற, நீ சந்தேகப்படும் பொழுது உன் ஆத்மா சாகம். உற்றாத, காத்துக்கோ, அது அருமையானது, அருமையானது. உன் ஆத்மா அருமையானது, உற்றாத. யார் யார் சொல்கிறதையும் நம்பர் இல்லை. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாரு, காலையில் 2 மாத்திரை போடு, மத்தியானம் 2 மாத்திரை போடு, ரைட்டு சிரப் குடிச்சிட்டு படுத்துக்கணும். படுத்துக்கிறியா இல்லையா? உனக்கு வியாதினா இப்போ என்கிட்ட வர, நான் சொல்கிறேன். காலையில் 2 அதிகாரம் போட்டுக்கோ பைபிள்லேருந்து, மத்தியானம் 2 அதிகாரம் போட்டுக்கோ, நைட்டு அதிகாரம் பண்ணி உட்காந்துரு அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நைட்டு கொஞ்சம் நேரம் சிரப் குடிக்கிற மாதிரி அரை மணி நேரம் வர்ஷிப் பண்ணிட்டு படுத்துக்கோன்னு நான் சொல்கிறேன்னு வச்சு, செய்வீங்களா? ஆட்டுறது பார் தலையை எப்படி, அதெல்லாம் முடியாதுங்க. இப்போ உங்களுக்கு வியாதிமா, நான் சொல்கிறேன், காலையில் 2 அதிகாரம் போட்டுக்கோ, மத்தியானம் 2 அதிகாரம் போட்டுக்கோ. ஏங்க வியாதியில் வந்தது 2 அதிகாரம் போட்டுக்க, 2 அதிகாரம் போட்டுக்கோன்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. என் வசனத்தை அனுப்பி குணமா உள்ளே போட்டுக்கோப்போ. ஆ இப்போ மாத்திர ஆமே, ஏன்னா புரியலல்ல. ஹலோ, எப்போல்லாம் பிரச்சனை வருதோ வசனத்தை போட்டுக்க உள்ள. இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வசனம் வந்துட்டுருக்குதுல்ல, சுகமாயிடு. சுகமாக ஏஞ்சி போகும்பொழுது சுகமாக போனோம், அப்போ உள்ள ஸ்ட்ராங்காக இறங்கிச்சின்னு அர்த்தம். ஆத்மா மீட்பு அருமையானது. இதை எப்போ ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும்னா, கர்த்தர் சமூகத்தில் கடக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், அவனோட அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தனை கிட்ட வர முடியாது. எங்கே போயிட்டு நீ போ. சரி, இப்போ நான் சொன்னேன்ல என்னன்னு, அவரை பற்றி சொல்லுவேன், அவரையே பேசுவேன், துதிப்பேன் சொன்னேன்ல.
இப்போ ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என்ன ரசித்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு. ஏன்னா நிறையா வாடகை வீட்டுக்கே சுற்றி இருந்தால வீடு வேணும்னு என்ன பண்ணார், அப்படியா எனக்கு தரிசனத்தில் ஒரு வீடு காமிச்சார், பார்த்தா அதை பண்ணி கொடுத்த மறிக்குது. அது அவர் காட்டினா பங்களாவாக சில நேரம் இப்படி தான் காட்டுவார். சரி என்ன பண்ணுறது, அட்ரஸ் கொடுத்தாரு, இதான் அட்ரெஸ்ஸு, அங்கே அந்த குட்ஸாக்குது போயிட்டுனாரு. போனேன், பார்த்தா 60 அடி நீட்டு லேண்டு, 30 அடி அகலம், அதில் அவங்க ஓடு வீடு கட்டியிருக்காங்க, எல்லாம் இந்து மக்கள். அதில் ஓரத்தில் அந்த குட்ஸையே பார்த்தேன், கரெக்டாக அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாரு, அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா, அனுப்ப மாட்டாரா, விட்டுருங்க, எனக்கு கொடுத்தாரு. நேராக போனேன், எனக்கு வேணுங்க இந்த வீடு அப்படின்னு, இந்த வீடு வாடகைக்கு வேணுங்க என்ன. பார்த்தா 4 ஓலை தான் பணம் ஓலக்குது, மேலே வெயில் அடிக்குது, சூரிய சந்திரன்லாம் கீழே இருந்துங்கன்னு பார்த்துக்கலாம், கதவு கூட கிடையாது, கதவு கிடையாது, கீழே ரபிஷ் கொட்டி கிடக்குது, இந்த எது குப்பைங்கள்லாம், சைடில் செவுரம் கிடையாது, சிமெண்ட் ஓடு உடச்சதில் சொருவிக்குது. அந்த வீடு கட்டுறாரு போன்றார், நான் போனால் ஹவுஸ் ஓனர் கொடுக்க மாட்டாங்க, இல்லைங்க கொடுங்க, இல்லைங்க எல்லாம் முடியாதுங்க, இல்லைங்க கொடுங்க கொடுங்க, 3 தடவை கேட்டு 4வது தடவை கொடுத்துட்டாங்க. எவ்வளோங்க வாடகைன்னு கேட்டோம், சிரிக்கிறாங்க, உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க, இது போய் இதுதான் வீடு, இதுக்கு போய் ஒரு வாடகை, ஏங்க வீடு இதாங்க, அவங்க ஓடு வீடை கட்டுறாங்க, இதாங்க வீடு, இது புகாயிட போதும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஓலையை போட்டு வச்சுக்கிறோம், வீடு புகாயிட கூடாது, சைடில் தனியாக 4 ஓலை போட்டு வச்சுக்கிறோம் நாங்கள். அங்கே போனேன், எப்படியோ 30 ரூபா வாடகை, உள்ளே போனேன், உள்ள பலகை போட்டு படுப்போம், நானும் ஒய்ஃபும் குழந்தை, காலையில் எழுந்தா பாம்பு அடியிலேருந்து பலகை அடியிலேருந்து ஓடும், அவர் அண்டர் கிரவுண்டில் படுத்துனுங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் ராத்திரியில் உட்காந்து ஜோம் பண்ணுவேன், நல்லா ஜோம், 11 மணிக்கு கிட்டாரை கையில் எடுத்தேன், நான் 3:30 வரைக்கும் விட மாட்டேன், கிட்டார் கையில் வச்சுட்டு ஓன் அழுவேன், டி குடுமா. காலையும் மாலைய வேளை, ஐயோ பாட ஆரம்பிச்சா அவ்வளோதான் போயிடும் டைம், இப்படியே பாடி நிற்பேன். இளைப்பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடு. இப்படிதான், எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு அது வேணும் இது வேணாலும் கேட்க மாட்டேன், ஓ நான் அழுவேன், ஏன்னா என்னை போய் இவ்வளவு துரோகி பாவி, என்னை போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு ஓ நான் அழுவேன், ஓ நான் அழுவேன். அப்ப அந்த மாதிரி பாட்டு பாடி இருக்கிறேன், காதுல சத்தம் கேக்குது, இப்ப பாருங்க, வாடகை வீட்டுல இருக்கிறேன், ஹலோ வாடகை வீட்டுல இருக்கிறேன், பாட்டு பாடினுக்கிறேன், காதுல சத்தம் கேக்குது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார் வீட்டில் போய் யார் கட்டுறது, போயிருக்கிறது வாடகை வீடு, அதுவும் 1 வாரத்தில் அவ்வளோதான் இது ஓலை, இதில் போய் யார் போய் இப்போ சபையை கட்டுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதை தான் நானே யோசித்தேன், எப்படி கட்டுவார் தெரியாது, நான் அப்போ பாஸ்டரும் கிடையாது, அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவானார், அது எப்படி கட்டுவார் நமக்கு தெரியும், நம்ம ஏன் மண்டையை போட்டு குடையணும் விட்டுருன்னு. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தா நிறையா சாபம் இருக்குது, இந்து குடும்பம் நிறையா சாபம், ஒருத்தர் குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரு அம்மாவுக்கு 18 வருஷம் பில்லி சூனியை கட்டு, 18 வருஷமாக ரோட்டில் 12 மணி ஆனால் வஸ்திரத்தை கழட்டி 18 வருஷம் ஓடிருக்காங்க, ஒரு வயசு பொண்ணுக்கு வலிப்பு வியாதி, தண்ணி சுடுதண்ணி பட்டால் வலிப்பு வந்துடும், வலிப்பு வியாதி, ஒருத்தர் 45 வருஷம் சாராயத்துக்கு அடிமை. இவங்க எல்லாம் உள்ளே பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உம்மை பற்றி சொல்லணும்ப்பா, என்னது சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லணும்ப்பா. ஒரு பக்கம் பயம், வீடு காலி பண்ணன்ட்டா என்ன பண்ணுறது, பரவாயில்ல இந்த வீடு இல்லைன்னா ஒரு வீடு வருவாங்க உட்காருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குதே, கண்டிப்பாக ஆண்டவர் கர்ப்பத்தின் கையை உங்களுக்கு தருவார், உங்களுக்காகவே ஜீவனை கொடுத்துருக்கிறார், அப்படியே உருக்கிற மாதிரி பேசுவேன். அப்போ ஒலியும் ஒலியும் ஓடினுக்கோ டிவியில், இங்கே பிரேக் விட்டோன்னா அங்கே போயிடுவாங்க, அங்கே பிரேக் விட்டோன்னா இங்கே வந்துடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் என்னப்பா இதுங்க இங்கேயும் அங்கேயோ ஓடி ஓடி போத, அதில் ஒன்று பந்தயம் கட்டுது, என்ன இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் இந்த பக்கம் உச்சாலும் எங்களை நீ மாற்ற முடியாதுன்னு, சூரியன் அங்கேயே தான் உதிக்குது, இப்பவும் அங்கே தான் உதிக்குது, அது மாதிரிச்சு அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி போட்டோம், இப்போ எல்லாரும் ஆண்டோடைய கிருபையில் ரட்சிப்புக்குள்ளே நடத்த உதவி செஞ்சார், குழந்த பாக்கி 8 வருஷம் ஒரு அம்மா அவன் தான் ஹவுஸ் ஓனருக்கு இல்லாமல் இருந்துச்சு, அவளுக்கு ஜோம் பண்ண ஆண்டோ சொன்ன பிள்ளையை தருவேன், சாமி வேலை தருவேன் அப்படின்னாரு, சொல்லி 13 வருஷம் ஆயிடுச்சு, 8 13 எவ்வளோ ஆச்சு, 21 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி திடீர்னு வயிற்றில் என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி இருந்துச்சு, வெயிட்டாக இருந்துச்சு, போய் ஸ்கேன் பண்ணால் ஒரு 2.5 கிலோ கட்டிக்குதுன்ட்டாங்க, அது அழுகுது, இவ்வளோ வருஷம் நான் காத்திருந்தது இவ்வளோ பெரிய கட்டி காட்டேன், நீ ஏன் அவசரப்படுற, டாக்டர் சொன்னாங்கன்னா பரவாயில்ல விடுமா, ஏன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஸ்கேனை கொட்டாமான்னேன், என்கிட்ட கொடுத்துச்சு, கண்ணை மூடுனேன் மூடிச்சு, நானும் ஆண்டவரே இது கட்டியா குட்டியான்னு தெரியலையே, நீ சொல்ல ஆண்டவரே, சொல்ல ஆண்டவரே,
ஆண்ட சொன்னார், இது கட்டி கிடையாதுரா, இது குட்டிடா அப்படின்னா. இந்த குட்டி உள்ளே இருக்குதாப்பா, வந்திருக்குதா, என் கூட தான் வந்துச்சு. இப்போ வெளியே இருக்காரா? ஓகே ரைட். அவர் இப்போ காலேஜ் படிக்கிறார், கூட வந்திருக்கிறார், என் கூட வந்திருக்கிறார். அந்த கட்டி இல்லை, குட்டி. சரி, இப்படி இப்படி அற்புதம் ஆண்டவர் செய்ய 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 என்னாச்சுன்னா, எனக்கு ஒருத்தர் அற்புதம் நடக்கும்போது எனக்கு புது வாழை போட்டு கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு அற்புதம் நடக்கும்போது தர போட்டு கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு அற்புதம் பண்ணும்போது இன்னொரு ரூம் ஒன்று போட்டு கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு அற்புதம் பண்ணும்போது கரண்ட் லைன் கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு அற்புதம் இப்படியே பாத்தி பார்த்து என் கூட புதுசாக கட்டி. அவர் சொன்னார், என்னை பற்றி சொல்லுன்னார், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? நான் அவரை பற்றி தான் சொல்லுங்கிறேன். ஊடு மாறிக்கினேக்குது, அது பாட்டில் மாறிக்கினேக்குது. அப்புறம் பார்த்தாங்க, ஏங்க நீங்கள் இங்கே நிறையா பேர் உங்ககிட்ட ஜெபிக்க வராங்க, ஐயோ எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் ஓலை வீட்டில் இருக்கிறது, நீங்கள் ஓடு வீட்டுக்கு வந்துருங்க, நாங்கள் ஓலை வீட்டுக்கு போயிடுறோம். நாங்கள் டம்மல்னு அப்படியே மாறியாச்சு. பெரிய ஓடு வீடு உள்ளே வந்தோம், அதில் கூட்டம் நடத்தினோம், நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்கள் சொந்த ஊர் மாங்காடு, அங்கே வந்து இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னாங்க. அங்கே போனேன், இயேசுவை பற்றி சொல்ல போனால் நாலு பேர் நடிக்க வந்தாங்க. அடிக்கிறதுக்கு காது நல்லா கேட்குதா? அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்ன சரி, அவங்க அடிக்க வரும்பொழுது தகப்பனே சும்மா வீட்டில் உட்காந்து என்ன மாங்கடுக்கு பண்ணி தானே சொன்னேன், இப்போ அடிக்க வராங்களேன்னா நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன்னாரு. அவங்க அடிக்க வர நேரத்தில் ஒரு தாத்தாவை தூக்கின்னு வந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு ஒரு கை கால் வராது, அவருக்கு எந்த கடவுளையும் நம்ப மாட்டார். அவர் சின்ன வயசில் 7 வருஷமாக கை கால் விழுந்து போச்சு. 4 பேர் அந்த ஊர்லேருந்து என்ன அடிக்க வராங்க, 2 பேர் அந்த ஊர்லேருந்து தாத்தாவை தூக்கின்னு வராங்க. தாத்தாக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டோடைய கிருபையில் தாத்தா ஏஞ்சி ஓட, தாத்தாவை பார்த்து எல்லாம் டைம் ஆயிடுச்சின்னு ஃபாஸ்ட்டாக போயினுக்குது. தாத்தா காதில் யார் சுகம் கொடுத்தேன் சின்ன, யார் சுகம் கொடுத்தது யார்? ஆச்சு ஆலாம் கிடையாது, ஏசு சொல்லி ஏசு ஒன்றும் கேட்கல. அப்போ தூக்கின்னு வந்து சொன்னாங்க, சின்ன வயசில் இருந்து தாத்தா காதே கேட்காதுன்னா. எனக்கு என்னன்னா, கை கால் சரியாக போச்சா? கை கால் சரியாக போச்சு. காது என்னன்னு, ரெண்டு காவை விரலை உள்ளே விட்டு பொல்லாத ஆவிய இயேசு நாமத்தில் வெளியே வா, கை காலை விட்டுட்டு காதில் என்ன வேலை என்ன வந்துச்சு, காது திறந்துருச்சு. அல்லேலூயா. தூக்கின்னு வந்த 2 பேர் என் காலில் உள்ள, அடிக்க வந்த 4 பேர் என் காலில் உள்ள. ஊரே கத்தரை ஏற்றுக்க, கையை பலமாக தட்டுங்க. ஓ க்ளோரி, ப்ரைஸ் காட், சந்தோஷமாக தட்டுங்க. ஓ க்ளோரி. இவங்க குடும்பமாக யார், ஹவுஸ் ஓனர் குடும்பம், எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு நேராக வீட்டில் போனாங்க, ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி இருந்துச்சு, ஃபைல் அது அக்களில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தாங்க, வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, மொத்த குடும்பம் வந்தாங்க. இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, இன்னாங்க என்ன இல்லை, இதை வாங்கிக்கோங்க, நீங்கள் வாங்கிக்கினா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லை, நீ முதல்ல பிடிங்க, அப்புறமா சொல்கிறேன் நாங்கள். அப்புறம் கேட்டால், இது இந்த வீட்டு பத்திரம் இனிமேல் எங்களுக்கு வேணாம், நீங்கள் வந்த பிறகு எங்களுக்கு ரட்சிப்பு வந்துச்சு இல்லை, அதுவே போதும், இந்த ஊட நீங்கள் நீங்களும் வச்சுக்கோங்க, தயவுச்சது ஊழியத்துக்காங்க, நீங்களும் வச்சுக்கோங்க. வாங்கலாமா வேணாமான்னு யோசித்துனுக்குறேன், அப்போ தான் காதில் கேட்குது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நான் லேண்டு கேட்டேன்னா, நான் சொந்தமாக வீடு வேணும்னு கேட்டேன்னா, அவரை பற்றி சொன்னேன், வந்துருச்சு. சும்மா ஊடு வேணும் ஊடு வேணும்னு கேட்டுனுக்காத, சொல்லு அவரை பற்றி. அப்படியே சொல்லுங்கள் பக்கத்தில், நான் சொன்ன மாதிரி சும்மா ஊடு வேணும் ஊடு வேணும்னு கேட்டுனுக்காது, சொல்லணும். சும்மா அந்த கதையெல்லாம் பண்ண சொல்லணும், சும்மா அது வேணாம் இது வேணாம் அதெல்லாம் விட்டுட்டு அவரை சொல்லுங்கம்மா, என்ன பார்க்குறீங்கம்மா? அந்த பிள்ள பாடின பாட்டு தயவு செய்து அந்த பாட்டை பாடுமா திரும்ப. ஆமாம் பாஸ்டர், ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா பாஸ்டர், டைம் கேட்டு வாங்கிட்டேன். உங்கள்கிட்டயும் கொஞ்சம் கேட்டுக்கணுமா? வேணால தரலன்னா அப்புறமா வேண்டாம். ஆ ரைட், பாடுமா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேர்ந்து கை தட்டி பாடுவாமே. Yeah.
ஆத்மா மீட்பு அருமையானது. 36 வருஷம் ஓடி ஓடி அவரே தான் சொல்லிட்டு இருக்கேன், என் தேவையெல்லாம் சந்திக்கிறார். இன்னைக்கு என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார், சும்மா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பிச்சை எடுக்கிற வரைக்கும் சொன்னனா இல்லையா, பிளாட்ஃபார்மில் படுத்த வரைக்கும் சொன்னனா இல்லையா, இப்போ நான் சொல்ல போகிறேன், இருதயத்தை கொஞ்சம் பத்திரமா பிடிச்சிக்கணும். என்னை எப்படி பிளஸ் பண்ணியிருக்கிறாருன்னு, இப்போ நான் வச்சிருக்கிற கார் 10வது கார்னா என்னை எப்படி, பெருமையாக சொல்கிறேன் நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் வரலாம் போகலாம், இன்னும் கூட நிறையா நான் சொன்னால் தாங்க முடியாது, பரவாயில்ல, தாங்கிறதுக்கு பலன் ஆண்டவர் தருவார். வீடு கொடுத்தாங்கல்ல இவங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டாண்டார், வீடு கொடுத்துட்டாங்க, சர்ச்சு வேணும் கட்டணும், எனக்கு வீடு வேணும், சூப்பராக கட்டணும், என்னப்பா அப்படின்னா, என்ன தெரியுமா சொன்னார், நீ நல்லா வரைவே இல்லை ஃப்ரெடி, வரைஞ்சிட்டு வா அப்படின்னார். சூப்பராக நானே வரைஞ்சேன், நான் வரைஞ்சது எனக்கு மட்டும்தான் புரியும், யாருக்கா புரியாது. நான் வரைஞ்சேன், போய் ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட கொடுத்தேன், அவர் அழகாக ப்ளூ பிரிண்ட் எடுத்து உள்ளே கார்லாம் வேறு நிற்க வைக்கிற மாதிரி வரைஞ்சி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏசப்பா வரைஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னா சொன்னார், கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நான் அனுப்புவேன், கட்டி தருவார் அப்படின்னார். சரி நான் என்னப்பா பண்ணணும்னு, கையில் வச்சுக்கோ பிளான் மேலே கை வை, நான் கொடுத்துட்டேன்னு மட்டும் நம்பு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுன்னார். என் ஒய்ஃபு கூட தெரியாது, பிளான் மேலே கையை வச்சு 2 வருஷம் கொடுத்துட்டிங்கப்பா கொடுத்துட்டிங்கப்பான்னு. திடீர்னு ஒரு நாள் நான் இப்படி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன் என் சபையில், அது ஒரு தார் ஷீட்லாம் போட்டு ஒரு மாதிரி, அம்மா சாட்சியில் சொன்னாங்க பாரு ஒழுவான்னு, எங்கள் ட்ரம் செட்டில் அந்த ஒழுவுறதுலேயே கேட்கும் சவுண்டு, டிங் டிங் டங் 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 எல்லாம் அங்கங்கே பாத்திரம் தான். அந்த மழை வந்ததுனாலுமே எங்களுக்கு உள்ளே ஒரு தனி சவுண்டு வரும், ஆ டிங் டக் 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 டுக் 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 புக் புக் எல்லாம் வரும். இப்படி தான் நாங்களும் தொடங்கணும். அப்போ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு விஷன், கத்தர் ஒரு ஆள் அமுச்சிட்டார், அவர் வந்துக்கிட்டே இருக்கிறார், நமக்கு சபை கட்டி கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு. இது சொன்ன உடனே ஜனங்களுக்கு சும்மா இருக்க முடியுமா, ஓ ரீ பா பா பா, ஏன்னா இதுக்கு துட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை, ஒரே சந்தோஷம், அபிஷேகம் பிச்சுக்கலாம் வருது. அதே மாதிரி ஒருத்தர் வந்தார், யாருன்னே தெரியாது, என்ன பிரதர்னு கேட்டேன், பிரதர் ஒன்றும் இல்லை இது உங்கள் சொந்த வீடான்னு கேட்டார். ஆமாண்ணே, என்ன பண்ண போகிறீங்கன்னார். என்ன பண்ண போகிறேன்னு அதான் பிளான் போட்டு வச்சுருக்கிறேன், நான் தான் இதை பாருங்க அண்ணா, ரொம்ப நல்லா இருக்க, எனக்கும் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி ஒரு ஷீட் கொடுத்துருங்க அண்ணாரு, கொடுத்தேன், எடுத்துகிட்டு போனார். 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணார், பிரதர் உங்களுக்காக நான் போராடி போராடி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கட்டி கொடுக்கணும்னு, ஆனால் என்கிட்ட நேற்று பேசினார், நீ தான் பணம் உங்கள்கிட்ட நான் கொடுத்து வச்சுக்கிறேன்ல, என் பிள்ளைக்கு போய் கட்டி கொடுன்ட்டார். தாங்க முடியாது, நான் தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேனே, என் பிள்ளைக்கு போய் கட்டி கொடுக்க உங்ககிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னார் அவர். இவர் உடனே என்ன சொன்னார், நீங்கள் காலி பண்ணுங்கள், நீங்கள் காலி பண்ணுங்கள், வீட்டை கட்டணும் அப்படின்னார்.
நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது 30 ரூபாய் வீடு அந்த இதில் வந்தேன்ல, அப்போ நான் வரும்போது ஒரு வாடகை சைக்கிள், 2 கோணி மூட்டை தான் என் வீட்டு பொருளே. பெண்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க கோணியவே திறந்துட்டாங்க, திறந்துட்டு உள்ளே அடுப்பு எரிக்கிற வெரைட்டி கட்டில் பீரோலாம் எங்கெங்கே வேணாங்க, லாரியில் வருதா நாங்கள் மொத்தமே கோணியில் வந்துச்சு, மொத்தமே வந்துச்சுங்க கோணியில்லான்னா. இப்போ இவருக்கு இவர் வீட்டை காலி பண்ணுங்கன்றாரு, வீட்டை காலி பண்ணேன்னா இப்போ 2 லாரி வச்சு ஏதோ பண்ணிங்கன்னு வெளியே போயிட்டோம். 2 லட்சம் கொண்டாந்தார், யாருனே தெரியாதும்மா, 2 லட்சம் கொண்டாந்து என் கையில் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது எஸ்டிமேட் வந்து 14 லட்சம் அப்போது பண்ணுங்கள், நான் வாரம் 2 லட்சம் தரேன்னாரு. அந்த 2 லட்சத்தை அப்படியே அழுதுக்குனே வாங்குறேன், மூஞ்சே தெரில யாருனே தெரியலையே, சாமி 5 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், 2 லட்சம் ஆண்டு வரை அழுகுறேன், உள்ளே ஆசையாகுது, 500 ரூபாவோ 100 ரூபாவோ 1000 ரூபாவோ பார்க்கலாமான்னு ஆசையாகுது, ஆசை தான் இருக்குது, ஆனால் காதில் சத்தம் கேட்குது, அந்த பணத்தை கையில் வாங்காத, கொடுத்துரு கொடுத்துட்டு அவரை கட்டி கொடுக்க சொல்ல, சாவியை மட்டும் வாங்க, பணத்தை கையில் வாங்காத அப்படின்னார். சொன்ன, ஐயா இந்த காசு எங்கே வேண்டாம், கட்டி கையில் சாவியை கொடுங்க, ஏன்னா இந்த காசு நீங்கள் கஷ்டப்பட்ட காசு, நான் தப்பு பண்ணிடக்கூடாது, வச்சு செஞ்சு சாவியை மட்டும் கொடுத்துருங்கண்ணே, அப்படியா அப்படின்னு ஆரம்பித்தார். 14 லேக்ஸ் தான் என்கிட்ட கொடுத்துருப்பார், கொடுத்துருந்தா அவரே கட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 20 லட்சம் போட்டு கட்டி கொடுத்தா, இதுக்கு தான் கொடுக்க சொல்லிட்டுருக்கிறார் ஆண்டவர், எவ்வளோ ரூல்ஸாக இருப்பார். சாம்சுந்தர் ஐயா வந்தார், கீழே சர்ச்சு மேலே வீடு, 4 3 பெட்ரூம் ஒரு ஆஃபீஸ் போட்டு சும்மா பக்காவாக கட்டி, இன்றைக்கி எங்கள் தெருவில் வந்து பாருங்கள் டைட்டானிக் கப்பல் மாதிரி நிற்கும், அதே மாதிரி அதை விட அதிகமாக தேவன் இதை செய்ய போகிறார் பாருங்கள், பலமா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே துதிச்சு பார், எரிகோ கீழே விழும் துதிச்சு பார், கட்டுகள் கழலாம் துதிச்சு பா, தடைகளை கத்தர் உடைப்பார் துதித்து பா, தேவன் உனக்கு அற்புதம் செய்வார் துதித்து பா, சத்துருக்கள் வருவரோடு வெட்டி கொள்ளுவார்கள் துதித்து பா, துதித்து பா, நல்ல துதிமா, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது. இன்னைக்கு எங்கள் தெருவில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கள் சபை நடத்தணும்னா எங்கள் காருங்கள்லாம் அந்த வீட்டு வாசலில் இந்த வீட்டு வாசலில் நிற்கும், ஒரு காலத்தில் சண்டைக்கு வருவாங்க, இப்போது பாஸ்டர் சர்ச்சு நடக்கும்போது அந்த காருங்க எங்கே விடுவார் பாவம், ஏன்னா வசனம் சொல்லுது உன்னை இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், சே வா என்னங்க சொல்கிறது அவரம்மா, நம்ம பரதேசி கிடையாதுமா, நம்ம ஒன்றும் இல்லாதவங்க கிடையாதுமா, நீ பாரு உன்னைய கத்தர் கொட்டோ கொட்டுன்னு கொட்டினார்னா நீ சொல்லுவ, போதும்பான்னு விடவே மாட்டார் அவர். சரி, என் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, அதில் இன்னும் 2 மட்டும் இருக்குது, பிரசங்கம் பண்ண மாட்டேன். தாவீது சொல்லுகிறார், தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, சங்கீதம் 36:7. 2 பேதுரு 1:1 இல்லை அங்கு வாசிக்கிறோம், ஐயோ அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களே என்று வாசிக்கிறோம், விசுவாசம் எவ்வளவு அருமையானது. ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன், பாஸ்டர் சொன்னாங்க, நான் வந்த உடனே சொன்னாங்க, இதுக்கு முன்னால் ஃப்ரெடி ஐயாவை நாங்கள் புக் பண்ணோம், அன்றைக்கி அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துருந்துச்சு, அதுக்கு பிறகு இன்றைக்கி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன், அது ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் 2015 நிறையா ஊழியம் ஓடிக்கிட்டே இருந்தேன், ஆனால் 2015 முடியும் போது நிறையா இந்த கிறிஸ்மஸ் டைம் நிறையா மீட்டிங்ஸ், அதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு எனக்குள்ள மூச்சு திணறல், டாக்டரை போய் பார்த்தப்போ டாக்டர் சொன்னாங்க, 1 நிமிஷம் கூட நிற்காதையா, தயவுசெய்து எங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் உடனே சேரியா, உன் உயிர் போய் நறுக்குதியா அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்தேன், ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட காசு கொடுக்குறேன், எவ்வளோ டாக்டர் அப்படின்ற, யோ உன் காலில் உளறையா போயா
ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாதையா, உன் உயிர் போயின்னு இருக்குதியா. இது தெரியாமலே ஊழியம் செஞ்சிட்ருந்தேன், மூச்சு வாங்கும். இந்த மாதிரி என்னை மேல் ஃப்ளோருக்கு என்னை கூப்பிட்டு அழுதுகிட்டே மேலே வருவேன், ஏன்னா ஏற முடியாது, மூச்சு வாங்கும். ஏன்னு தெரியாது. போய் டாக்டரை பார்த்தப்போ வீசிங் சொன்னாங்க, ஒரு பஃப்பு கொடுத்தாங்க அடிக்கிறதுக்கு மூச்சு வாங்க முடியல. ஒரு வருஷமாக அடிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு தெரியாது. ஆனால் கடைசியில் பார்த்த டாக்டர், உன்னுடைய பல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது சொல்லும் பொழுது, நான் டாக்டரை பார்த்தப்போ பல்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது என்னன்னு பார்த்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் சொன்னாங்க. அப்போ எனக்கு என்ன அடிச்சுக்குதுன்னா, இவ முடிய போகுது ஜனவரி டிசம்பர் முடிய போகுது, 15ஆம் வருஷம் 2015 15 முடிய போகுது. எனக்கு நிறையா மீட்டிங் கேன்சல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. புது வருஷம் 2016 நிறையா மீட்டிங் கேன்சல் பண்ண விருப்பம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே உங்களை பற்றி பேசின ஆண்டவரே, நான் போய் படுத்துக்கிட்டா எத்தனை இடத்துல என்ன மீட்டிங் புக் பண்ணியிருக்காங்களே ஆண்டவர், அவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்களே, அவங்க போஸ்டர் போட்டு ஃப்ளெக்ஸ் போட்டு நோட்டீஸ் கொடுத்து குடும்ப ஜெபம் வச்சு செல் ப்ரேயர் வச்சு இந்த கூட்டத்தில் ஐயாவை பயன்படுத்தலாம் சொன்னாங்களே, என் ஜீவன் உங்கள் கையில் இருக்குதில்ல, நீங்கள் எனக்கு கிருபை மட்டும் தாங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, நான் ஆஸ்பத்திரியில் இப்போ போய் படுக்கலை, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நியூயார்க்கு மேலே போய் அப்புறமா மீட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்துக்கிறப்பா அப்படின்ட்டேன். ஆனால் டாக்டர்கிட்ட போனால் உடனே போ உடனே போ உடனே போன்றான். எப்போ அந்த டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான்னு சொன்னாரோ அதுக்கு பிறகு 2ஆம் தேதி வரைக்கும், 2016 2ஆம் தேதி வரைக்கும் ஊழியம் 8000 பேர் மத்தியில் 10000 பேர் மத்தியில் வர்ஷிப் பண்ணி மெசேஜ் கொடுத்து கத்தி உயிரை ஊற்றி அங்கேயே சாக மாட்டேன், செத்தாலும் எனக்கு சந்தோஷன்ற நிலமையில் நின்றேன். ஜனவரி 3ஆம் தேதி முடியல, சர்ச்சுக்கு நடத்த வந்தேன், என்னால் இறங்க முடியல, கீழே இறங்கினேன், ரெண்டு பேரும் தாங்கிட்டு வந்தாங்க. நான் நின்று சொன்னேன், என் ஜனங்க இப்படி தான் உட்காண்ட்ருக்காங்க, கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நீங்களும் 3 தடவை சொல்லுங்கண்ணே. 3 தடவை சொன்னாங்க, என்னால் முடியல, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், என் உயிர் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஜனமெல்லாம் அழுதுச்சு. நான் வெளியே பாதி சர்வீஸ் பாதி தான் நடக்குது, 1.5 மணி நேரம் தான் எங்கள் சர்வீஸ், 3 மணி நேரம் வெளியே காரில் என்ன என் பையனுடைய காரில் உட்கார வச்சாங்க. என் ஜனமெல்லாம் அழுதுகிட்டே என்னை கடைசியாக ஒரு பார்வை பார்த்துச்சு. நானும் என் சபையை கடைசியாக ஒரு பார்வை பார்க்குறேன், என் ஜனங்களையும் பார்க்குறேன். ஆனால் மனசு அவ்வளோ நாள் பயத்தில் இருந்துச்சு, அன்றைக்கி மட்டும் மனசு சொல்லுது, எனக்காக கர்த்தர் செய்வார், நான் திரும்பி வருவேன், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். இப்படியே அறிக்கை, அதுதான் சொல்கிறேன், உன் விசுவாசம் அருமையானதுமா, உற்றாத நீ என்னானோ வாழ்கிறது அவருடைய கிருபை அருமையானது. காலையில் அந்த கிருபைக்கு காத்துரு, அந்த கிருபைக்காக காத்துரு, வேறு அவர் கிருபை இல்லைனா உன்னால் விசுவாசிக்கவே முடியாது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, கிருபை தான் உனக்கு விசுவாசத்தையே தரும், கிருபை அருமையானது. அதிகாலையில் எழுந்து கிருபைக்கு காத்துரு, விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, 3ஆம் தேதி அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் சொன்னார், பெரிய டாக்டர், அவர் என்னுடைய சம்பந்திக்கு ஃப்ரெண்டு, அவங்க சர்ச்சு பிலீவர். என்னைய அட்மிட் பண்ணப்போ அந்த பெரிய டாக்டர் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி, மற்ற டாக்டர் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி, உடனே ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்கள் பாஸ்டருக்குன்னு சொல்லிட்டார். அந்த 10 பேரை என்னை செக்அப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பெரிய டாக்டருக்கு கதை முடிஞ்சிருச்சு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தான் பார்க்கணும், இல்லை அவர் பழைக்க மாட்டார். அந்த பெரிய டாக்டர் வந்தப்போ பார்த்தா என்னுடைய பல்ஸு 96க்கு மேலே ஓட வேண்டியது 10 ஓடிட்டுருக்குது, இன்னொரு 8-9 மட்டும்தான் கவுண்டிங், கீழே இறங்கிட்டு. உடனே அந்த பெரிய டாக்டர் சொன்னார், என் ஒய்ஃபு என் பிள்ளைகளை கூப்பிட்டு, என் சபை அப்படியே அப்பல்லோவில் நிற்கிது, கூப்பிட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், முடிஞ்சு போச்சு எல்லாம், இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என் ராஜாவை நான் எப்படி துதிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொன்னாங்க, கொண்டு போயிடுங்க, காப்பாற்ற முடியாது அவர் சொன்னாங்க. என் ஜனமெல்லாம் அழுதுச்சு, என் குடும்பமெல்லாம் அழுது. டாக்டர் முடியாதுன்னு சொல்லாதீங்க டாக்டர், உங்களுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் அப்பாவை தருவார், எங்கள் பாஸ்டரை தருவார், தயவுசெய்து நீங்கள் உள்ளே கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்கள். சிசியூவில் அட்மிட் பண்ணாங்க, 2 நாள் வச்சுருந்தாங்க, 3ஆம் நாள் 5ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன், தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க, என் குடும்பம் லிஃப்டில் என் கூட வருது, எல்லாம் அழுகுது, நான் எல்லாரையும் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு உள்ளே எனக்கு வர்ஷிப் பண்ணுறது தான் பழக்கம், உள்ளே ஆராதிச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்னென்னமோ சொல்லி ஆராதிக்கிறேன், எல்லாம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்லிக்கலையே ஆராதிக்கிறேன்.
உள்ள தியேட்டர் கூப்பிட்டு போனாங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. கீழே காலாண்ட ஒரு டாக்டர், தலையாண்ட ஒரு டாக்டர், என் சைடில் ரெண்டு நர்ஸ், நடுவில் டாக்டர், அவர் தான் மெயின் டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணி நாலு அப்படி அடித்தவொடனே ஸ்டென்ட் அடித்த உள்ளே இது ஸ்டென்ட் அடித்த உடனே சாரி அஞ்சியோ பண்ணுறதுக்கு அந்த இது அடித்த உடனே மேலே நாலு பிளாக் காட்டுது, நாலு வால்வு அடைப்பு எல்லாமே ஃபுல்லு 80, 90, 99 ஒன்று மட்டும் 60. சொன்னார் நீ கீழே இறங்கினாலுமே செத்துருவ, நீ இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கியா? இல்லை டாக்டர். ஏன் டாக்டர்? செலவு 5 லட்சம் ரூபாய்க்கு ஆகுமே, இது கேட்கும் போதே போட்டுன்னு போடும். அது வேற, இது ஆண்டவர் கிருபையாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறார், வசனத்தை பேசி பேசி ஸ்ட்ராங்காக ஆக்கி வச்சுருக்கிறார். 5 லட்சம் ஆகுமே, யார்கிட்ட என்ன பேசணுமாண்டார். ஆமாம், என் ஒய்ஃப்கிட்ட போய், என் ஒய்ஃப்கிட்ட போய் எங்கன்னா கடை வாங்கி வைமே நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியும் வீட்டில் காசு இல்லைன்னு, எனக்கு தெரியும் 35,000 ரூபாவோட வந்திருக்கேன். என் மனைவிக்கிட்ட பேசணும்னு சொன்னேன், ஆனாலும் அப்புறமா யோசித்தேன், மனைவிக்கிட்ட பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அவங்களும் அங்கே அழுது நிற்பாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை அழைச்சது நீங்கள், என்னை நடத்துவீங்க, நீங்கள் இப்போ பொறுப்பெடுத்துக்கோங்க பான்னு மனசில் நினைக்கிறேன். அதுக்குள்ளார இவரிய மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ செலவாகும், அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரில, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கத்தை செய்வார்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, அடுத்த 1 ஹவரில் 5 லட்சம் ரூபாய் யார்ட்டையும் கேட்காம கேள்விப்பட்டு வந்த ஜனங்கள் வாரி வாரி கொடுத்தார்கள் கத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போட்டோம். ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது, ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு உயிர் போய் கொண்டு இருக்கிறது, நான் மூச்சு எடுக்க பார்க்குறேன், அவர் அந்த ஸ்டென்ட் உள்ளே அடிக்க பார்க்குறாரு. 3 பிளாக்கு 4 பிளாக்கு பைபாஸ் தான் பண்ணணும், ஆனால் பைபாஸ் பண்ணல, 3 பிளாக்கு கிளியர் பண்ணி ஸ்டென்ட் வைக்கலான்னு பார்க்குறாரு. அந்த 99% இருக்கிற அந்த மெயின் பிளாக்கை உடைச்சா தான் மீதியெல்லாம் பண்ண முடியும். இந்த மெயின் பிளாக்கோடு அவர் 1/2 மணி நேரம் போராடினார், அவரால் முடியல, என் கண் நிற்கிது, என் உடம்பு தூக்கி அடிக்குது, என் உடம்பு உஷ்ணமாகுது, எனக்குள்ள ஆக்சிஜன் வச்சுருந்தாங்கல்ல அது வரல, இழுக்க ட்ரை பண்ணுறேன், உட ட்ரை பண்ணுறேன், ஓன் அழுகிறேன், எல்லா எண்ணமும் வந்துக்கிட்டே இருக்குது. என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த 2 நர்ஸும் டிவியில் பார்த்துட்டு என் உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கண்ணில் தண்ணியை தொடச்சிக்கிட்டு 2 பேரும் 3 அடி தூரம் தள்ளி போனப்போ, அப்பா என்னை விட்டுட்டாங்களாப்பா, என்னை விட்டுட்டாங்களாப்பா, என் கூட இருந்தவங்க விட்டுட்டு போகிறாங்களப்பா, ஓன் அழுகிறேன். டாக்டர் பக்கத்தில் நிற்கவே டாக்டர் போலியே அப்படி ஏதாவது பண்ணுவார்னு அவர் அப்படியே பார்த்துட்டு கையை அப்படியே பிசைஞ்சு அவர் முகமெல்லாம் கரையேறனாகுது. அவரும் 2 அடி அவங்க சாகும்போது பக்கத்தில் இருக்க மாட்டாங்க போல, 3 அடி தூரம் அவரும் போனார். என் பாடி தூக்கி தூக்கி அடிக்குது. அங்கேருந்து நர்ஸ் 2 பேரும் சொல்கிறாங்க, ஐயோ மரண வேறவை விழுது அவருக்கு, ஐயோ அவர் அழுகுறாரு, எல்லாம் காதில் விழுது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க, நான் இப்போ கூட நம்புகிறேன், நீங்கள் மட்டும் என்னை விடமாட்டிங்கப்பா, நீங்கள் போய் அந்த ஆப்ரேஷனை நீங்களே பண்ணுங்கப்பா, நீங்கள் உட்காருங்கப்பா, நீங்கள் போங்கப்பா 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 போங்கப்பா, அவசரப்படுத்தி ஆண்டவர்கிட்ட அழுகுறேன், போங்கப்பா போங்கப்பா. அது ஒன்று தான் தெரியும், கடைசி என்னுடைய மூச்சும் நின்று போயிற்று. அது நின்ற பிறகு எனக்கு ஒரு என்னுடைய விஷன் தரிசனம், ஒரு பெரிய அந்த மேலே இருந்த அந்த மிஷின் இருக்குல்ல ஆப்ரேஷன் தியேட்டரில், அந்த மிஷின் அப்படியே அசைய ஆரம்பித்தது, அப்படியே அசைஞ்சு பெரிய ஈகிள் பெரிய கழுகாய் மாறினது, உயிருள்ள ஒரு கழுகாய். அந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு என்னை இப்படி பார்க்குது, வந்து நேராக வந்து என் உடலை 2 றக்கையை வச்சு இப்படி மூடிச்சிங்க, அவ்வளோதான் எனக்குள்ளே ஜீவன் வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே நான் இப்போ சுவாசிக்கிறேன், இதில் இல்லை சுவாசம், இதில் இல்லைன்னா எனக்கு இல்லைன்னு அர்த்தம், ஆனால் நான் சுவாசிக்கிறேன், எனக்கு தெரியுது, வெளியே நடக்கிறது தெரியுது, உள்ளே நடக்கிறது தெரியுது. நானும் சொல்கிறேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறீரே, ஏன்னா அது உள்ளே இருக்கணும் போல இருக்குது எனக்கு, ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு தூக்கி தூக்கி அடிச்சுது, இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது, அந்த ரக்கக்குள்ளே படுத்துட்டு இருக்கிறது. அப்பா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுகிறேன். தூரம் போனாங்களே டாக்டர் 2 நர்ஸும் டிவியில் வேறு மாதிரி சைன் காட்டியிருக்குது, என்னன்னா நீ இப்போ வந்து எல்லாம் பண்ணு, என் பிள்ளைக்கு நான் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறேன்னு என்னமோ காட்டிகிட்டு இருக்குது போலக்குது. அல்லேலூயா. நேராக கிட்ட வராங்க, அந்த டிவியை பார்த்துட்டு அந்த டாக்டர் போராடுறாரு, தப்புன்னு உள்ள ஸ்டண்ட்டு போன உடனே உள்ளுக்குள்ளே எனக்கு சுவாசம் உள்ளே போக ஆரம்பிச்சுது, கழுகு எனக்கே தெரியாது எங்கே போச்சுன்னே தெரியல, எனக்கு ஆண்டவர் மறு ஜீவனை என் தேவன் எனக்கு கொடுத்தார். அல்ல